ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நம்ம இன்றைக்கி இந்த ஆடியோ தொகுப்பில் 2021 வருஷம் தமிழ் மாதம் புரட்டாசி மாதத்திற்கான பொது பலன்களை எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க இருக்கிறோம். இப்போ நாம் இந்த புரட்டாசி மாதத்திற்கான திருக்கணித பஞ்சாங்கப்படி இருக்கக்கூடிய கிரக நிலைகளை நாம் இப்போ பார்க்குறோம். இந்த மாதத்தில் ரிஷபராசியில் ராகு பகவான் சஞ்சரிச்சிட்ருக்காரு. கன்னி ராசியில் சூரிய பகவான், கன்னியில் புதன் வக்ரம், கன்னியில் செவ்வாய் இருந்துட்டுருக்கிறாரு. துலாத்தில் சுக்கரன், விருச்சகத்தில் கேது, மகரத்தில் குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார். மகர ராசியிலையும் இந்த மாதம் 25ஆம் தேதி சனி வக்ர நிவர்த்தி ஆகிறார். இந்த மாதம் மேஜராக பார்த்திங்கன்னா கன்னியில் இருக்கக்கூடிய புத பகவான் 6ஆம் தேதி துலாத்துக்கு போகிறாரு. திரும்ப மறுபடியும் தமிழ் மாதம் 15ஆம் தேதிக்கு கன்னியிலே புதன் வக்ரமாகிறார். அடுத்து பார்த்திங்கன்னா துலா ராசியில் சுக்கரன் இருக்கார். அவர் இந்த மாதம் 16ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. தமிழ் மாதம் 25ஆம் தேதி சனியுடைய வக்கர நிவர்த்தி பெறுகிறார். சனி முடியுது. ஆக ரெண்டு கிரகங்கள் ரெண்டு வெவ்வேறு ராசியில், குறிப்பாக புதன் சுக்கரன் டிரான்சிட்டில் அடுத்தடுத்து பெயர்ச்சி ஆகிறாங்க. இது அத்தனையுமே கணக்கில் எடுத்துக்கிட்டு நாம் இப்போ பொது பலன்களை பார்க்க இருக்கிறோம். கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த 2021 வருஷம் புரட்டாசி மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்குறபோது உங்கள் ராசிநாதன் சனி பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கார். அவரோட குரு பகவானும் இருந்துட்டுருக்கார். அப்படி இருந்தாலே இந்த மாதம் நல்ல ஒரு வருமானம் சம்பாத்தியம் இருக்குது. அதுக்கு தகுந்த செலவினங்கள் நிறையா இருந்துட்டுருக்கு. அல்லது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. குறிப்பாக சுப செலவுகளும் இருக்குது, அசுப செலவுகளும் இருந்துக்கிட்டு இருக்குது. அதனால் இந்த விஷயத்தில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருங்க. வருமானங்கள் உண்டு, சம்பாத்தியங்கள் உண்டு. ரொம்ப நாளாக டாக்குமெண்ட்ஸ் எதுவும் உங்களுக்கு வராமல் இருந்ததுன்னா அந்த டாக்குமெண்ட்ஸுகள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையவே இருக்குது. இருந்தால் கூட நீங்கள் டாக்குமெண்ட் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இந்த மாதம் நீங்கள் இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இருந்துகிட்ருக்குது. நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் கையில் வந்தாலும் அதற்கான ஒரு செலவினங்களாக இந்த மாதம் அதிகமாகவே இருக்கும் தான் நம்ம சொல்லணும். குறிப்பாக உங்களுடைய 3ஆம் அதிபதி சூரிய பகவானே, 3ஆம் அதிபதி செவ்வாய் பகவானே சூரியனோடு சேர்ந்து உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருந்துகிட்ருக்கிறாரு. அப்படி இருந்தாலே பிரச்சனைகள், போராட்டங்கள் சந்திக்க வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. ஒரு ஆறுதலான விஷயமாக அந்த உங்களுடைய 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறதுனால கெடுபலங்கள் உங்களுக்கு குறைவதற்கான வாய்ப்பு, ஓரளவுக்கு அந்த கெடுபலங்கள் குறைந்து நல்ல ஒரு பலன்களாக ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் இருக்குது. குறிப்பாக தேவையில்லாத டிராவல் இந்த மாதம் வச்சுக்காதீங்க. அதுலேயும் தேவையில்லாத பேச்சும் யார்கிட்டையும் பேச வேண்டாம். மற்றவங்க பேசுகிறாங்கங்கிறதுக்காதுங்க, கவுண்டர் கொடுக்காதீங்க. இந்த மாதம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கிரக அமைப்புகள் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாய் புதன் கோச்சாரத்தில் இருக்கிறனால ரொம்ப அமைதியாக இருக்க வேண்டியிருக்கு. போக்குவரத்து வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போங்க. லிஃப்ட்டில் போகும்போது, எலிவேட்டர்ஸில், எஸ்கலேட்டரில், அல்லது எங்கேயாவது இறங்கும்போது படியில் ஸ்டெப்பில் ரொம்ப கவனமாக போயிட்டு வாங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே ஒரு இடவைக்கு 2 தடவை நல்லா யோசித்து செயல்படுங்க. அவசரப்பட வேண்டாம். எந்த ஒரு காரியத்தையுமே நல்லா யோசித்து செயல்படலாம். பின்னாடி உங்களுக்கு கிரகங்கள் வரும்பொழுது மிகப்பெரிய நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நெருங்கிய உறவினர்களால் நமக்கு பிரச்சனை அல்லது அவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான காரணங்கள் வாய்ப்புகள் உண்டு. சகோதர, குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகளால் தேவையற்ற மன வருத்தங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் உண்டு. அது மட்டுமல்ல, இந்த காலகட்டங்களில் நீங்கள் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. புதிய முயற்சிகள் வேண்டாம். எதிர்பார்க்கக்கூடிய செய்திகள் ஓரளவுக்கு ஃபேவரபிளாக இல்லைன்னா கூட நம்ம அதை பற்றி பெருசாக யோசிக்கணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் வந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஏஜென்சி வச்சிட்ருக்கீங்க அல்லது புரோக்கரேஜ் பண்ணுறீங்க, அவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு நார்மலாக தான் இந்த மாதம் இருக்குது. சிறு தொழில், சுய தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க அல்லது வீட்டில் வச்சுட்டு தொழில் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. பிளாட்பாரை பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அவ்வளோ சிறப்பாக இந்த மாதம் அந்த பிஸ்னஸ் எல்லாம் இல்லை. குறிப்பாக உங்களுடைய 4ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். உற்பத்தி சார்ந்த துறைகளில் நீங்கள் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உற்பத்திக்கு தந்த நல்ல ஒரு விலை கிடைப்பதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உண்டு. அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷனில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலையுமே 4ஆம் இடத்துல ராகு, கவனமாக இருங்க. குறிப்பாக இந்த மாதம் நீங்கள் உங்களுடைய பர்சனல் லைஃப்பை பற்றி
யார்ட்டையுமே எதுவுமே டிஸ்கஸ் பண்ணாதீங்க. இது ரொம்ப முக்கியம். எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நார்மலாக இருந்துகிட்ருக்குது. ஹையர் ஸ்டடியில் ஒரு சின்ன பிரேக் ஏற்பட்டு மறுபடியும் உங்களுக்கு கல்வி தொடர்வதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது. ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதில் டாக்குமெண்ட்ஸ் மொதல் கிளியராக இருந்தால் மட்டுமே அதில் முயற்சி பண்ணுங்கள். கம்யூனிகேஷன் லைனில் இருக்கிறீங்க, டிஜிட்டல் துறையில் இருக்கீங்க, மீடியாவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு இந்த மதம் பரவாயில்லன்னு தான் சொல்லணும். உங்களுடைய அஞ்சாம் அதிபதி புதனே 8ஆம் இடத்துல இருந்துகிட்ருக்கிறாரு. அப்படி இருந்தாலே அவரும் துலாராசிக்கு இந்த மதம் 6ஆம் தேதி போயிட்டு மறுபடியும் அவர் கன்னி ராசிக்கே வந்துடுறாரு. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் காதல் விஷயங்கள் இந்த மதம் உங்களுக்கு நார்மலாக தான் இருக்கும். ஒரு சிலருக்கு லவ் பிரேக்கப் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. குழந்தைகளால் தேவையற்ற விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள் இப்படி இருந்துக்கிட்டே இருக்குது இந்த மதம். குறிப்பாக உங்களுடைய என்டர்டெயின்மெண்ட்ல நிறைய ப்ராப்ளம் இருந்துகிட்ருக்குது. நீங்கள் இந்த மதம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் சம்பாரித்து சேர்க்க வேண்டிய பணங்கள் இருந்துகிட்ருக்குது. குறிப்பாக தேவையில்லாத விஷயங்களில் நீங்கள் இந்த மதம் தலையிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஷேர்ஸில், ஸ்பெகுலேஷனில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். ரேஸ் லாட்ரிலையும் இந்த மதம் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். ஆன்லைன் ட்ரேடிங் பண்ணிங்கன்னா சுமாரான பலன்களாக தான் இந்த மதம் கோச்சாரம் உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக உங்களுடைய 8ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் இருந்துகிட்ருக்கறனால லார்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மதம் வேண்டாம். நீங்கள் கலைத்துறையில் இருக்கிறீங்கன்னா சுமாரான பலன் தான் இருக்குது. பாலிட்டிக்ஸை பொறுத்த வரைக்குமே எதிரிகள் விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த மதம் இருக்குது. ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த மதம் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். அதோட உங்களுடைய 6ஆம் அதிபதியாக சந்திரன் வர்றாரு. அப்படி இருந்தாலே ஹெல்த் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஒரு ஆறுதலான விஷயமாக இந்த மதம் உங்களுக்கு கரியர் நல்லா இருக்குது. வேலை இல்லை ரொம்ப நல்லா ஐடியில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு வேலை, வேலையில் வருமானம், வேலையில் முன்னேற்றம், வேலையில் சம்பாத்தியங்கள், இது அத்தனையுமே இந்த மதம் பாசிபிலிட்டிஸாக இருந்துகிட்ருக்குது. குறிப்பாக உங்களுக்கு தாய் மாமன் யாராவது இருந்தால் அவர்களால் நண்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள், டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணவங்களுக்கு டைவர்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இந்த மாதம் நிறையவே இருக்குது. தேவையில்லாமல் இந்த மாதம் கடன் வாங்காதீங்க, யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க. நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா ரிசல்ட்டு இந்த மாதம் வரலேன்னா கவலையப்படாதீங்க. ஒருவேளை ரிசல்ட் வந்தாலும் நார்மலான பலனாக தான் இந்த மாதம் உங்களுக்கு இருந்துகிட்ருக்குது. தேவையில்லாமல் லோன் வாங்குறத அவாய்ட் பண்ணுங்கள். அதோட காம்படிஷன் எதுவும் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா ரிசல்ட்டு கொஞ்சம் அன்ஃபேவரபுளாக தான் நமக்கு இந்த மாதம் இருக்குது. ரொம்ப நாளாக வீடு வாடகைக்கு போகணும் அல்லது ஒத்திக்கு போகணுங்கிறவங்க போஸ்ட்போன் பண்ணி நெக்ஸ்ட் மந்த்துக்கு ட்ரை பண்ணுங்கள். ஓரளவுக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நார்மலாக அந்த பிஸ்னஸ் இருக்கும். ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டம் அடைய வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நார்மலாகவே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. குறிப்பாக இந்த மாதம் உங்களுடைய 8ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் இருக்கிறதுனால ஆப்ரேஷன் எதுவும் பண்ணுறதாக இருந்தால் அதை இந்த மாதம் வச்சுக்கலாம். ஒரு ஆறுதலான விஷயமாக நீங்கள் வீல் மூலமாக பணத்தை எதிர்பார்த்துட்ருக்கீங்க அல்லது ப்ராப்பர்ட்டி எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னா இந்த மாதம் அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் பென்ஷன் வரல அல்லது பிஎஃப் வரல அல்லது கிராஜுவேட்டி வரல அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த பணம் வரும். இன்சூரன்ஸ் பணத்தை எதுவும் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. கணவன் அல்லது மனைவியின் மூலமாக தன வரவு, பொருள் வரவு இருக்குது. அன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி மூலமாக வருவதற்கான சந்தர்ப்பங்கள் இல்லை இருக்குது. ஒருவேளை எதுவுமே இல்லை அப்படின்னு அன்எக்ஸ்பெக்டட் மணி எதிர்பாராத தன வரவும் இந்த மாதம் இருப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. கவர்மெண்ட் விஷயத்தில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், அது ரொம்ப முக்கியம். எப்படி இருந்தாலும் உங்களுடைய 9ஆம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கார். 9ஆம் இடம் உங்களுடைய தெய்வ அனுகூலத்தை சொல்லக்கூடிய இடம். அங்கே சுக்கரன் இருக்கிறது ஓரளவுக்கு உங்களுடைய குலதெய்வம் பெண் தெய்வமாக இருக்கும் பட்சத்தில் நல்ல ஒரு நற்பலங்கள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதோட ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல. பாஸ்போர்ட், விசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது வரும், வருவதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு. நீங்கள் டாக்டரேட் பண்ணுறீங்க அல்லது பிஹெச்டி பண்ணணும்னு நினச்சிட்ருக்கீங்க அல்லது ஃபர்தராக எஜுகேஷன் பண்ண நினைக்கிறீங்க அல்லது பிஜி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அல்லது பிஹெச்டி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருந்துகிட்ருக்குது. வெளிநாட்டு கம்யூனிகேஷன்ஸ் ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. ரொம்ப நாளாக உங்களுடைய கனவுகள், கற்பனைகள் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்கும். ஆஸ்பீசியஸ் விஷயங்களில், ஆன்மீகமான விஷயங்களில் உங்களுக்கு ஈடுபாடுகள், உங்கள் அறியாமையே அதிகரிக்கும்.
எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய பத்தாம் இடத்துல கேது பகவான் இருக்கார். எப்படி இருந்தாலும் இந்த மாதம் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் செல்வம் செல்வாக்கக்கூடும். நீங்களும் ஏதாவது ஒரு சோசியல் ஆக்டிவிட்டீஸில் உங்களை இன்வால்வ் பண்ணுவீங்க, அல்லது அது சம்மந்தப்பட்ட ஆட்கள் அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நடப்பதற்கான சந்தர்ப்பங்கள் கைகூடி வரும். அடாப்டட் சைல்டு இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் பண்ணிக்கலாம், ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருக்குன்னு தான் சொல்லணும். உங்களுடைய 11ஆம் அதிபதி குரு பகவானே உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். உங்களுடைய ஆசைகள் அபிலாசைகள் சின்ன சின்ன விஷயங்கள் கொஞ்சம் பூர்த்தி ஆகிறதுக்கு லேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எதுலையாவது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக மூத்த சகோதர சகோதரிகளை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்பு, அல்லது அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இருந்துகிட்ருக்கு. அதோட நெருங்கிய நட்பு வட்டாரம் நம்மளை விட்டு செப்பரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு, அல்லது அவங்கள விட்டு நம்ம பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதம் வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குதுன்னு முதலே சொல்லியிருக்கேன். நீங்கள் பிஎன்ஆர் அப்ளை பண்ணியிருக்கிறீங்க, அல்லது விசா எதுவும் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். பாஸ்போர்ட் அப்ளை பண்ணாலும் முதலே சொன்ன மாதிரி கிடைப்பதற்கான வாய்ப்பு. அது இல்லாமல் கிரீன் கார்டு எதுவும் அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த கிரீன் கார்டு வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. இந்த மாதம் தெய்வ அனுகூலத்தை நம்ம நிறையா கூட்ட வேண்டியது இருக்குது. சிவ வழிபாடு, முருகனுடைய வழிபாடு, சரபேஸ்வருடைய வழிபாடு, பிரத்யங்கரா தேவியுடைய வழிபாடு, இதெல்லாமே இந்த மாதம் பண்ண முடியுது. ஓரளவுக்கு நல்ல ஒரு நற்பலங்கள் ஏற்படும். பெரிய லெவலில் வரக்கூடிய கெடுபலங்கள் குறையும். நன்றி, வணக்கம்.